இந்த கொடிக்கால் பாளையத்துக்கு ஒரு சவாலாவே விடுவோம். டாபிக்கே ஓவர். என்ன ஓவர்? நமக்குள்ள சண்டை சரிக்கா பேர்ல, சூஃபி பேர்ல, முரீது பேர்ல நமக்கு உங்களுக்குள்ள சண்டை இருக்குல்ல, அதுக்கு இன்னைக்கு ஒரு பைசலா பண்ணிடுவோம். என்ன பைசலா பண்ணுவோம்? நீ உன் மகான்களை பூரா கூட்டிட்டு வா, வேற ஒன்னும் செய்ய வேணாம். களியில உன கூட்டிட்டு வா, கல்வத்தை கூட்டிட்டு வா, பல்லாக்கு நாயகத்தை கூட்டிட்டு வா, வேற யாரு இருக்கா, பைத்திய சாவா கூட்டிட்டு வா, எல்லாரும் கூட்டிட்டு உங்க வச்சிருவோம், நாங்களும் வர்றோம். பாப்பா நாயகமா, பாப்பா நாயகத்தை கூட்டிட்டு வா, அட்டா நாயகத்துக்கு யார வேணா கூட்டிட்டு வா, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க வைப்போம், மேடையில வைப்போம். எல்லா வகையிலையும் மனிதர் தான் என்பதற்கு நாங்க சில டெஸ்ட் வைக்கிறோம். அதுல அவர் தேறிட்டார், தேறிட்டார்னா நீ சொல்ற, நான் கேட்கிறேன், என்னமோ மகானுட்டு கைய பார்த்தாலே நம்ம விளையாடுவோம், அவர் தொட்டதை நம்ம திருப்பி சாப்பிட்டா அவன் வசூல் பண்றதுக்கு வர்றான். அதே இங்க வந்து நான் கேட்கிறேன், இந்த மகான் மகான் வர்றான் உங்களை எவனாச்சும் ஊருக்கு வந்து, ஊர்ல வந்து இறங்கி உங்க ஊர்ல ஏழை மக்கள் லிஸ்ட் எல்லாம் கொண்டு வாங்கன்னு கேட்டானா? ஒரு மகான் என்ன செய்யணும்? எத்தனை பேருமா ஏழை இருக்கிற கொண்டாங்கம்மா, இந்தாங்கம்மா ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் தர்ற மகன் எவனாச்சும் பாத்தீங்களா? அவன் மகான் என்ன பண்ணனும்? சக்தி இருந்தா, ஆற்றல் இருந்தா, எத்தனை ஏழை குமர்கள் கல்யாணம் காசு இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாம இருக்குது, கூட்டிட்டு வா சொன்னானா? எத்தனை பேருமா குடிசையில் இருக்கிறீங்க, வா குடிசை இருக்கா, இந்த எவ்வளவு வீடு கட்ட 5 லட்சம் அப்படி வச்சுக்க, இப்படி கட்டு கட்டா கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கட்டும், நான் ஏத்துக்கிறேன். அடை கலெக்ஷன் பண்ண வர பிச்சைக்காரன் பிடிச்ச மகான்களா? கொஞ்சமாச்சு சென்ஸ் வேணாமா, மூளை வேணாமா? அவன் பிச்சை எடுக்க வர்றான், கௌரவ பிச்சை. பிச்சையில ரெண்டு வகை இருக்குது. சாதாரண பிச்சைக்காரன் வந்து கௌரவம் இல்லாம வந்து கேட்பான், அம்மா ரோட்டில் நின்று கெஞ்சுவான். இவன் எப்படி பண்ணுவான்? மிரட்டி பயங்காட்டி பிச்சை எடுப்பான். இது கௌரவ பிச்சை. அவன் வந்து நல்ல எந்த வீட்டுல தங்குறான் மகானு? எங்க தங்குறான்? ஊருக்கு வெளியில ஒரு குடிசிருக்க மங்கையா, குடிசையில தங்கின மகன் எவனாச்சும் வந்தானா? எங்க தங்குறான்? ஊர்லயே பெரிய பணக்காரன் உடையது. எங்க 7 வகையான ருசியில உணவு போடுவான். இப்படி திங்கிறதுக்கு வர்றான்னு நான் கேட்க, என்னப்பா நீங்க கொஞ்சமா சிந்திக்க மாட்டீங்களா? இதை விளங்குறதுக்கு பெரிய குரான ஆராய்ச்சி வேணுமா? 7 வருஷம் படிக்கணுமா? குண்டா மகான ஒன்னும் செய்ய வேணாம். 2 லிட்டர் தண்ணி மினரல் வாட்டர் ருசியா நான் அவருக்கு கொடுக்குறேன். குட்டிச்சுட்டு ஒரு நாள் பூரா எந்திரிக்காம இருக்கணும். டெஸ்ட் தான். நீ மனிதன் இல்ல இல்ல. அப்ப அந்த மகானுக்கு என்ன செய்வோம்? நீ கூட்டிட்டு வா. எந்த மகான் பைத்தி சாவுல இருந்து களியில ஒன்னு வரையும் கொண்டு வா. காலதான உள்ளூர கடவுள்னு சொல்றீங்கல்ல, 2-3 டெஸ்ட். நம்மளை விட எந்த வகையில டிஃபரெண்டா இருக்கிறார், நம்மளை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறோம் நிரூபிக்கணுமா இல்லையா? உட்கார வைக்குவோம், 2 லிட்டர் தண்ணியை குடிப்போம், கொடுப்போம். ஒண்ணுக்கு போகாம இருக்கணும். குடிச்ச தண்ணி நெல்லி வர இல்லையா, ஒரு 24 மணி நேரம் உட்கார வச்சு அம்பு போட்டு பார்த்துட்டே இருப்போம். வேட்டிலாம் ஈரமா ஈரமா இல்லையா? மகானா என்ன 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 தவிர கண்டுட்டேன்னு கேக்குறேன். அல்லது திங்காம இருப்போம் ஒரு 3 நாளைக்கு வரு, 22 மணி நேரம் பச்சத்தின் தரமாட்டோம், உட்காரு அப்படி ஆன்மீகத்தில் சாப்பிட பார்ப்போம். நீ தான் அப்படி கையை காட்டி பணக்காரன் நினைக்கிறீங்களா? நினைப்பு நம்ம நினைக்கிறோம், கைய காட்டுனா பணக்காரன போயிடலாம், இப்படி என்ன புள்ள வந்துடும், இப்படி என்ன பணம் வந்துடும், நம்புறீல்ல? ஒண்ணும் பண்ண வேணாம், உன் சோத்த அது மாதிரி திண்டு காட்டு, இங்க உட்கார வச்சு விடுவான். சாப்பாடு அவ்வளவு பார்த்துட்டு இருப்போம், கேமராவில் வீடியோவில் எடுத்து ஸ்கோப்ல போட்டு விட்டுவோம், ப்ரொஜெக்டர்ல ஊரே பார்க்கட்டும், கேபிள் வேணாலும் போட்டு விட்டுவோம், வீட்டுக்குள்ள உட்காந்து பாருங்க. திங்கி வாரா, திங்காம இருப்பாரா? 3 நாளைக்கு என்ன ஆகும்? மயக்கம் போட்டு விழுந்துருவாரு, தற்கொலை முயற்சி போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிருவான். அப்ப என்ன பேசுறது? உனக்கு திங்காம இருக்க இயலாது, குடிக்காம இருக்க இயலாது, திண்டதையும் குடிச்சதையும் வெளியே தள்ளாம இருக்க இயலாது, தூங்காம இருக்க இயலுமா? இது கண்ணை பொத்த கூட தொலைச்சுடுவோம், மகான் தானே. அப்ப நம்ம நீ தூங்குவீங்க, நாங்க வேண்டாம் ஷிப்ட் வச்சு தூங்காம இருந்துக்கிறோம், 8-8 மணி நேரத்துக்கு ஒரு ஷிப்ட போட்டுக்கிறோம், நீ ஒரு ஆள் தூங்காம இருக்கணுமே ஏழுமா? அப்ப நீ தூங்க வேண்டி இருக்குது, அவ்வளவு வேணாம். 2 மிதிப்பேனா உனக்கு வலிக்க கூடாது, நீ என்னை வலிக்கல மகான் தானே. ஒரு டெஸ்ட் பண்ணுவேன், கால் எடுத்து மூக்கு வாட்டு மிதிப்பேன், அவர் என்ன செய்யணும்? அப்படி சொல்ல சொல்ல நான் ஒத்துக்கிறேன். எங்களை நம்மளாவது நாக்க கட்டுப்படுத்தணும், கஞ்ச குடிச்சிட்டு இருந்துருவோம்,
நான் காலையில சாப்பிட்டு சாப்பிடல, இருப்பேன், எனக்கு இருப்பேன், நாளைக்கு தான், நாளை காலை கூட சாப்பிட்டுக்கிறேன். எங்களுக்கு நாக்கை கட்டுப்படுத்தி இருக்க முடியும். நீ இருப்பியா? பழைய சோறு உனக்கு எடுக்குமா? ஒரு பிரெட் சாப்பிட்டு அன்னைக்கு வாழ்க்கையை கழிப்பியா? உன் நாக்கு தடி நாக்கு பக்குவப்படுத்துறான். அட்டை நீ பக்குவப்பட்டியா? ஏசி இல்லாம